கல்வி அறிவும் பல்களை சான்றும் இல்லாமல் பயன்படுத்தும் பிரசன்னமே அழைக்கப்பட்டேன் நியமிக்கப்பட்டேன் நிரூபிப்பதுங்க பிரசன்னமே பிற பாஷை பேசுவோம் பிற தேசம் வாழுவோம் என்னை வேண்டி கேட்பதும் பிரசன்னமே பிற பாஷை பேசுவோம் பிற தேசம் வாழுவோம் என்னை வேண்டி கேட்பதும் பிரசன்னமே உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி தேவனுடைய வார்த்தையினாலே வடிவமைக்கப்பட்ட இந்த உலகத்திலே வாழ்கிற நாம் தேவனுடைய வார்த்தையாலே பிறந்தவர்கள் ஆகவே தேவனுடைய வார்த்தை நம்மை வாழ வைக்கும் ஆமென் ஆமென் நாம் ஒரு வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 18 அதிகாரம் 32 வசனம் மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் போதுமா மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் அப்போ இஸ்ரவேல் ஜனங்களா அப்ப செத்து போயிட்டாங்களா இந்த எசேக்கியா எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஜனங்களிடத்துல பேசுறாரு எப்பா பிள்ளைகளே கொஞ்சம் மனசை திருப்புங்கப்பா அப்போ நீங்கள் பிழைப்பீங்க அப்படிங்கிறாரு அப்போ அவங்களாம் செத்து போக போகிறவங்களான்னு கேட்குறேன் மனம் திரும்பினா பழச்சிக்குவீங்கிறாரு பிழைப்பீர்கள் என்றால் நன்றாக வாழ்வீர்கள் என்று சொல்லி அர்த்தம் செழிப்பாக வாழ்வீர்கள் ஆமென் ஆமாம் செழிப்புனா என்ன இது வேற பெரிய அடி வார வாரம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது செழிப்புனா தயவு செஞ்சு மற்ற ஊழியக்காரங்க மற்ற விசுவாசிங்க தப்பாக புரிஞ்சிருக்கிற மாதிரி நீங்களும் தயவு செஞ்சு தப்பாக புரிஞ்சுக்காதீங்க செழிப்புனா பணக்காரனாக வாழ்கிறதில்லை வாட்டம் இல்லாமல் இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு பாதிப்பும் உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் எப்பொழுது சந்தோஷமா மனரம்யமா வாழ்றதுக்கு தான் பேர் என்னங்க செழிப்பு வெற்றி ஆமேன் ஒரு மரம் ஒரு ஆற்றோரத்தில் குளக்கரையில் இருக்குன்னு சொன்னா அந்த மரம் எப்பவுமே வாட்டம் இருக்காது பூக்க வேண்டிய காலத்தில் பூக்கும் கனி கொடுக்க காய் காய்க்க வேண்டிய காலத்தில் அது காய் காய்க்கும் பழுக்க வேண்டிய நேரத்தில் அது பழுக்கும் அந்தந்த காலத்தில் அது அதனுடைய வேலை சரியாக நடந்துகிட்டு இருக்கும் அந்த மரம் மாதிரி நீங்கள் வாழ்கிறதுக்கு தான் பேர் என்னங்க செழிப்பு ஆமென் அப்போது நீங்கள் மனம் திரும்பினால் இப்படி சொல்லாமா நீங்கள் செழித்திருப்பீர்கள் சொல்லலாமா பிழைத்திருப்பீர்கள் செழித்திருப்பீர்கள் செழிப்பு கெட்ட வார்த்தை இல்லை இதுக்கு வேறு ப்ராஸ்பரிட்டி காஸ்பல்னு ஒரு பேர் வேறு வச்சுட்டாங்க பைபிள் அப்படிலாம் ஒரு காஸ்பலே இல்லை எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல ப்ராஸ்பரிட்டி காஸ்பலாம் ப்ராஸ்பரிட்டினா வெற்றியுள்ள வாழ்க்கை சொல்லுங்க ப்ராஸ்பரிட்டி சத்தமா சொல்லுங்க ப்ராஸ்பரிட்டி ப்ராஸ்பரிட்டின்னு என்ன ஆமா சில ஆளுங்களுக்கு பணம்னு என்ன செஞ்சிருக்குது சில ஆளுக்கு கெட்ட வார்த்தையாவே மனசுல பதிஞ்சு போச்சு ஐயோ அதை மட்டும் என் வாயில என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது ஆமா சொல்லாம சொல்லாம இவங்களும் நாசமாயி சபையை நாசமாக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் வெற்றியுள்ளவர்களாய் வாழ்வீர்கள் ஆண்டவர் சொல்றாரு ஜெயம் கொள்கிறவன் எவனோ என்ன சொல்றாரு நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் அந்த 7 சபைக்கு எழுதுனதை பாருங்க யாருக்கு அவர் கொடுப்பேன்னு சொல்றாரு அப்ப கடவுள் என்ன விரும்புறாரு உங்க பிள்ளை ஸ்கூல்ல கொண்டு சேர்த்துறீங்க சேர்த்துட்டு என்ன சொல்றீங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு கடைசி ரேங்க் எடுத்துறா என்ன சொல்றீங்க நல்லா படிச்சு சொல்லுங்க நல்லா படி என்ன பண்ணணும் நல்லா படி அதுதாங்க நானும் சொல்கிறேன் நீங்கள் நல்லா இருங்க ஆமேன் அப்போ நல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் சார் மனசு சரி பண்ணணும் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் சத்தமாக சொல்லுங்க மனசை சரி பண்ணாமல் நீங்கள் வந்து காலையில் 9 மணி 9:30 மணி ஆராதனைக்கு நீங்கள் 8:30 வந்து உட்காந்தா கூட உங்கள் வாழ்க்கையை யாராலையும் மாற்ற முடியாது நீங்கள் நேரமாக வந்து உட்கார்ந்துருக்கிறனாலையோ
நீங்க காணி சிலருக்குனா குடு குடு கத்தர் என்ன பண்ணுவாரு கொடுப்பார் குடு குடு நான் அன்னைக்கு ஒரு செமினார்ல எனக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுத்தாங்க அது எப்பதான் நான் ஏற்கனவே உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன் நீங்க கொடுக்காட்டியும் கத்தர் உங்களுக்கு என்ன செய்யறவரு கொடுக்குறவருன்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் ஆனா அதை வந்து ஒரு ப்ராக்டிக்கலா எனக்கு அவர் செஞ்சு காமிச்சார் ஐயா முன்னால வாங்கய்யா இதை வாங்கிக்கிங்கய்யா இப்போ நான் என்ன பண்ணுறேன் கொஞ்சம் கை உயர்த்திங்கய்யா இப்போ நான் என்ன பண்ணுறேன் கொடுக்குற மாதிரி நடிக்கிறேன் ஆ கொடுக்குறேன் இவர் என்ன பண்ணுறாரு வாங்குறாரு சரி உட்காருங்கய்யா இப்போ யார் கை மேலே இருந்துச்சு யார் கை கையில் இருந்துச்சு இப்போ நம்ம கடவுளை எப்படி பார்க்குறோம் எனக்கெல்லாம் வந்து வாங்குறவராக தான் அறிமுகப்படுத்தினாங்க எனக்கு கடவுளை அறிமுகப்படுத்தும் போது அவர் முதல்ல என்ன பண்ணுவார் வாங்குவார் அவர் கை கீழே இருக்கும் நிறையா பேர்த்து வாங்கிட்டு அதை கொண்டு போய் பிஸ்னஸ் பண்ணி அதை பேங்கில் போட்டு அல்லது ஷேர் மார்க்கெட்டில் போட்டு முதலீடு பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணுவார் வாங்கிட்டு உங்ககிட்ட ஐயோ நான் வாங்கிட்டேனே என்ன பண்ணுறது திருப்பி கொடுக்கலனா அவன் வேறு வந்து என்ன பண்ணுவான் கேட்பானேன்னு சொல்லி அவர் மறுபடியும் என்ன பண்ணுவாரான் வட்டி முதலும் போட்டு உங்களுக்கு பல மடங்கு கொடுப்பாரா எங்கள் பைபிளில் அப்படித்தாங்க எழுதியிருக்குது கொடுங்கள் எப்பொழுது உங்களுக்கு அப்படி சொன்னால் தான் கொடுப்பீங்கன்னு கொடுக்க சொல்லி வச்சுருக்குறாங்க அப்படி சொன்னாலாவது என்ன செய்வீங்க ஐயா இல்லைங்கய்யா கொஞ்சம் கடவுளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த வேத வசனத்தை தாண்டி கொஞ்சம் ஐயோ வேத வசனத்தை தாண்டி யோசிக்கிறதா என்னம்மா வேத வசனத்தை தாண்டி ரொம்ப மிஞ்சின நீதிமானா ஏசுனாரே நிறைய இடத்துல வசனத்தை தாண்டி தான் பேசியிருக்கிறார் சந்தேகம்னா தனியாக வந்து உட்காருங்க நான் பேசுகிறேன் உங்ககிட்ட ஆமாம் தயவு செஞ்சு நீங்கள் உங்களுக்கு காண்பித்த மாதிரி தேவனை பார்க்காதீங்க உங்ககிட்ட வாங்குறவர் அல்ல என்ன பண்ணுகிறவர் அவர் கொடுக்கிற தேவன் சத்தமாக சொல்லுங்க அவர் யார் ஆமாம் நீங்கள் எப்போ தெரியுமா கொடுக்குறீங்க வாங்கி அனுபவித்து சந்தோஷப்பட்டு அன்பினால் அவருக்கு என்ன செய்கிறீங்க நீங்கள் அது நீங்கள் நேராக அவர்கிட்ட கொடுக்க முடியாது அவர் வந்து உங்ககிட்ட என்ன பண்ண மாட்டார் வாங்கினார்னா அவர் கீழே போயிடுவார் அப்புறம் அவ்வளோதான் உங்கள் காலர் நீங்கள் தூக்கிட்டுனா கடவுளுக்கே கொடுத்துட்டேன் தெரியுமா இப்போவே நம்ம கையில் பிடிக்க முடியல என்ன கடவுள் நம்மக்கிட்ட கை நீட்டி வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க யோசிச்சு பாருங்கய்யா அவர் நம்மக்கிட்ட வாங்குறவரே அவர் என்ன தெரியுமா சொல்லிருக்கிறாரு இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ நமக்கெல்லாம் என்ன தெரியுமா இந்த காணிக்கு பொட்டிக்கலை போட்டுட்டா கர்த்தருக்கு அதெல்லாம் பழைய ஏற்பாடு புதிய பிரமாணம் புதிய ஏற்பாட்டில் என்னென்னா இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை நான் அப்படித்தாண்டா வாங்குவேன் நானா வந்து உங்ககிட்ட என்ன பண்ண மாட்டேன் விளங்குச்சா விளங்கினாலும் சரி சோத்திர விளங்கினவர்கள் பாக்கியவான்கள் விளங்காதவர்கள் அதை விட பாக்கியவான்கள் வாசிங்க படிங்க இப்போ என்ன மனம் மனம் திரும்ப மனசை திருப்புங்கய்யா அப்பொழுது செழிப்பீர்கள் நீங்கள் பிழைப்பீர்கள் நன்றாக நீங்கள் வாழ்வீர்கள் அப்போ உங்கள் வாழ்க்கை எதில் அடங்கியிருக்கு உங்கள் மனசில் உங்கள் மனசில் நான் சில வசனத்தை ஒரு சில வசனத்தை மட்டும் இன்றைக்கி நான் வசித்து காண்பிக்க விரும்புகிறேன் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 44 அதிகாரம் ஏசாயா 44:20 சாம்பலை மேய்கிறான் அவன் சாம்பலை மேய்கிறான் சாம்பலை மேய்கிறான் வஞ்சிக்கப்பட்ட மனம் வஞ்சிக்கப்பட்ட மனம் அவனை மோசப்படுத்தினது அவனை மோசப்படுத்தினது எனக்கு அவனிங்க போதும் வஞ்சிக்கப்பட்ட மனம் அவனை மோசப்படுத்தினது அதனால் அவன் சாம்பலை மேய்கிறான் அப்படின்னா சாம்பலை போய் சாப்பிட்டுட்டு இருக்கான்னு உடனே நமக்கு என்ன தெரியுமா இந்த வசந்தம் படிக்கும்போது உங்களுக்கு மனசில் எப்படி தோணுது சாம்பலை சாம்பலை என்ன பண்ணிகிட்டு இருக்கிறா நம்ம ஊர்லெல்லாம் வழக்க சொல்னு ஒன்று இருக்குது என்னங்க வழக்கு சொல் இப்போது நம்ம ஊரில் ஒருத்தன் பொம்பளைக்கு பின்னாலே தெரியறான்னு வச்சுக்கோங்க அவனை என்னன்னு சொல்லுவாங்க
பொறுக்கி என்னங்க யுத்தில் நாங்கள் வாயிலே பேச மாட்டோங்க, நாங்கள் அவ்வளோ பரிசுத்தவான்களுங்க. சொல்லுங்கம்மா அவன் என்னன்னு சொல்லுவான், பொறுக்கியும்போம். அப்போ டேவிட் ஒரு பொறுக்கி அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் எழுதுறீங்க, உடனே அதை படித்தோன்னு உங்களுக்கு என்ன தோணும், பொம்பளைக்கு பின்னால் சுத்திரன்னு தெரியும். இதே இலங்கையில் இருக்கிற ஒரு ஆளுகிட்ட கொண்டு போய் டேவிட் ஒரு பொறுக்கி அப்படின்னு கொடுத்தா அவர் என்ன, அந்த படிக்கிற அந்த சென்டென்ஸ் படிக்கிறவர் அவர் என்ன நினைப்பார், எதையோ பொறுக்குவான் போல தெரியுது அவன். புரியுதா புரியலீங்களா? அப்போ இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த சொல் என்ன செய்யுதுங்க, பைபிளில் நிறைய அப்படித்தாங்க எழுதியிருக்குது. நான் அதை ஆமேன் அல்லேலூயா. அப்போ சாம்பலை மேய்கிறானா, போய் சாம்பலை சாப்பிடல, ஒரு கேவலமான ஒரு பரிதாபமான ஒரு வாழ்க்கையை அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான், வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அது வேறு ஒருவரும் அவனை அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள வாழ வைக்கல, வஞ்சிக்கப்பட்ட மனம் அவனை அந்த சூழ்நிலைக்குள்ளே கொண்டு போய்விட்டது. எது கொண்டு போச்சுங்க, சாம்பல மயிருக்கு அவனுடைய வஞ்சிக்கப்பட்ட மனம். அப்ப வாழ்க்கை எதனால் நிர்ணயிக்கப்படுகிறது, உங்கள் மனதினால். சொல்லுங்க, என்னுடைய மனசு எப்படியோ அப்படித்தான் என் வாழ்க்கை. சொல்லுங்க, என் மனசு எப்படியோ அப்படித்தான் என் வாழ்க்கைய நான் வாழ முடியும், அனுபவிக்க முடியும். ஆமாம் சார், இதில் கடவுளுக்கு பங்கு இல்லையா சார் அப்படின்னா, அந்த பங்கு தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அந்த பங்கு என்ன சொல்கிறாரு, அவர் மனசை நீ தான் மாற்றணும், நான் வந்து என்ன செய்ய மாட்டேன், மாற்ற முடியாது. உன் மனசை உன் இருதயத்தை எனக்குத்தா கடவுள் என்ன கேட்குறாரு, அந்த இருதயம் அப்படின்னா என்னங்க, மனசு. உங்கள் மனசை மாத்துறதுக்கு நான் என்ன செஞ்சிட்ருக்கிறேன், நிறைய காரியத்தை சொல்லி கொடுத்துட்ருக்கிறேங்கிற ஆண்டவர். கடவுள் வந்து நம்மளை வந்து வலுக்கட்டாயமா அப்படி செய்கிறவர் இல்லை. இப்போ நம்ம சில எங்கிட்ட ஒருத்தர் அப்படி தான் கேட்டார், ஏங்க ஆதாம் பழத்தை சாப்பிட போனான்ல, அப்போ ஆண்டவர் எங்கே போயிட்டார், ஆதாம் பழத்தை சாப்பிட போனான்ல, அப்போ ஆண்டவர் எங்கே எங்கே போயிட்டார், என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார், என்னைக்கு இப்படிங்களா உங்களுக்கு கேள்வி வரலையா, ஆ வந்துச்சா, என்ன பண்ணிட்டு இருந்தார் சொல்லுங்க, ஆ இப்போ நான் சொல்லட்டுமே என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு எவ்வளோ பேர் தெரிஞ்சுக்கிருக்கா சார். சரி இப்போ நான் சொல்கிறேன் என்ன பண்ணாருன்னு, அதுக்கு முன்னால் உங்களை ஒரு கேள்வி கேட்டுறேன் நான், நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு பிற்காடு பிற்பாடு நான் எந்த தப்புமே செய்யலைன்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்கன்னா கை உயர்த்துங்க. நான் ஏசுநாதரை ஏற்றுக்கிட்டதுக்கு புரியல, நான் சொன்னது ஏசுநாதரை ஏற்றுக்கிட்டதுக்கு பிற்பாடு நான் எந்த தப்புமே பண்ணலைன்னு சொல்கிறவங்க கையை உயர்த்துங்கன்னு. நான் மிஞ்சின நீதிமானலாம் இல்லை, நான் எந்த தப்புமே பண்ணலைன்னு சொல்கிறவங்க. பவுல் சொல்கிறாரில்ல, நியாயப்பிரமாணத்தின்படி நான் குற்றம் சாட்டப்படாதவன் அப்படி நான் நெஞ்ச நிமித்தி நான் ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து நான் மனப்பூர்வமாக எந்த தப்புமே, அப்படி யாராவது இருக்கீங்களா செஞ்சுருக்கீங்களா? அப்போ நீங்கள் தப்பு பண்ணும்போது கடவுள் எங்கே இருந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தார், அதை தான் அங்கேயும் செஞ்சுக்கிட்டு இருந்தார். சரி கவனிங்க, அப்போ அதனால் அவர் பார்த்துக்கிட்டு தான் இருப்பார், செய்கிறதும் செய்யாததும் உங்கள் கையில் தான் இருக்கு. அதனால தான் சொன்னேன் போன வாரம் சொன்னேன், உங்கள் வாழ்க்கை உங்கள் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் உங்களால் தான். நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், ஒன்று ஆண்டவரால் இல்லைன்னா சாத்தானால் இல்லைன்னா உன்னை கட்டிக்கிட்டு வந்தனே அதனால் இல்லைங்க, உங்கள் வாழ்க்கை யாரால் உங்களால் தான் இருக்குது, உங்ககிட்ட தான் இருக்குது சோத்திரம் கவனிங்க. அப்போ மனம் வஞ்சிக்கப்பட்டால் சாம்பலை மேய முடியும், மனம் வஞ்சிக்கப்படாமல் நீங்கள் மனதின் அறையை கட்டி நீங்கள் உங்கள் மனதை செவ்வையாய் காத்து கொள்வீர்களானால் சிங்காரத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். ஆமென். தேவன் ஒரு மனிதன் சாம்பலிலே வாழ்வதை விரும்பவில்லை, அவனை சிங்காரமான வாழ்க்கைக்குள்ள அரண்மனைக்குள்ளே வாழ்வதை தான் தேவன் விரும்புகிறார். ஆமென் அல்லேலூயா.
தயவு செஞ்சு முதல்ல புரிஞ்சுக்குங்க. நமக்கெல்லாம் என்னன்னா, ஐயோ பணம் வந்தால் என்ன பண்ணிடுவோம், கெட்டு போயிடுவோம், பாவம் பண்ணிடுவோம். என்னங்க சத்தமாக சொல்லுங்க, கேட்டிருக்கீங்களா? கேட்டதே இல்லையா? பணம் வந்துச்சுன்னா, வசதி வந்துட்டு என்ன ஆயிடுவோம், கெட்டு போயிடுவோம். ஆபிரகாம் செல்வ சீமானா இருந்தா நம்ம கெட்டு போகலையே? பணத்தால் கெட்டு போன பைபிள் எனக்கு ஒரு ஆளை காட்டுங்க. யோசேப்ப கொண்டு போய் அரண்மனையில் உட்கார வச்சாங்களே, அவன் கெட்டு போகலையே? நீ கெட்டு போயிடுவான்னு நினச்சா கெட்டு போயிடுவேன். எவ்வளோ பணம் வந்தாலும் தேவ அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா பிரிக்க முடியாது. அம்மே அல்லேலூயா. இதுக்காக உங்களுக்கெல்லாம் கோடி கோடியாக கொடுத்துருவாருனால நான் சொல்லலை. அந்த கான்செப்டை மொதல் என்ன பண்ணுங்க, மாற்றுங்க. அம்மே அல்லேலூயா. ஆமாம் கவனிங்க. இப்போது நம்முடைய வாழ்க்கை எதன் அடிப்படையில் அமைஞ்சிருக்குங்க? நம்முடைய, நான் ஏற்கனவே போன வாரத்துக்கு முதல் வாரம் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னேன், நீங்கள் உங்கள் மனதிற்கு எதை ஒன்றை கொடுக்கிறீர்களோ அதை என்ன பண்ணுது, அது வடிவமைத்து, அந்த மனம் வடிவமைத்து அது உங்கள் வாழ்க்கையாக அது மாற்றுகிறது. மனம் தானாக செயல்படாது, அது ஏதோ ஒன்று தேவை. ஆகவே அந்த தேவைப்படுகிற அந்த மனதிற்கு நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதை வாங்கி கொண்டு அது என்ன பண்ணுதுங்க, அப்படியே பில்டப் பண்ணுது. பில்டப் பண்ணி பில்டப் பண்ணி அது உங்கள் வாழ்க்கையில் என்னவா கொண்டு வருது, ஒரு வாழ்க்கையாய் அதை உங்களை மாற்றி கொண்டு வருகிறது. இப்போ இங்கே ஒரு சிவில் இன்ஜினியர் உட்கார்ந்துருக்கிறார், அவர்கிட்ட நான் கம்பி மணல் சிமெண்ட்டு இதையெல்லாம் நான் கொடுத்தேன் அப்படின்னா அவர் அதை என்ன பண்ணுவார், சச்சி கட்டி கொடுத்துடுவாரா? நான் எதுவுமே இதை மட்டும்தான் அவர்கிட்ட கொடுக்குறேன், நான் ஒன்றுமே சொல்லலை. அப்போ அதை என்ன பண்ணுவார், என்னங்க பண்ணுவீங்க, வேணுங்கிற அளவு சிமெண்ட் கொடுத்தாச்சு, இந்த கடையில் போய் சிமெண்ட் எடுத்துக்குங்க, இந்த கடையில் போய் கம்பி எடுத்துக்குங்க, இந்த இங்கே போய் செங்கல் வாங்கி எல்லாம் கொடுத்தாச்சு உங்கள் கையில், இப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள், எதையோ ஒன்று பண்ணுவார். இப்போ அதான் நம்ம பண்ணிட்டு வந்திருக்கிறோம், எதையோ ஒன்று என்ன செய்வோம். நான் அதை என்ன செஞ்சிருப்பேன், அவள் கொடுக்க கொடுக்க வாங்கி எனக்கு ஒரு பங்களா கட்டியிருப்பேன், விளங்காது நமக்கு. எங்க கம்பி ஓசல வருது, செங்கல் ஓசல வருது, சிமெண்ட் ஓசல வருது, என்ன பண்ணுவோம், என்ன பண்ணுவேன், எனக்கு பங்களா நான் கட்டுவேன், நீங்க என்ன கட்டுவீங்கன்னு எனக்கு தெரியாது. இப்போ எங்க அது எங்க தீர்மானிக்கப்படுது சொல்லுங்க, எதையா உன்னை கட்டுவேன், யாருக்கோ உன்னை கட்டி கொடுப்பேன், இதெல்லாம் எங்கிருந்து வருது? அப்ப நீங்க என்ன உங்க மனசுக்குள்ள நினைக்கிறீங்களோ அதுதான் உங்க மனசுக்குள்ள நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதை தான் உள்ளே போட போட அதை என்ன பண்ணுதுங்க, உங்கள் வாழ்க்கையாக வெளியே. இப்படி தான் நம்ம மனசுக்குள்ளே என்ன போடுகிறோம், நம்ம என்ன வாங்க விரும்புகிறோங்கிறமே நமக்கு என்ன கிடையாதுங்க, ஒரு லக்கே இல்லை. என்ன என்ன வாங்கணும்னு விரும்புகிற, நான் என்ன வாங்கணும், எனக்கே கர்த்தர் என்ன விரும்புகிறாரோ அது என் வாழ்க்கையில் நடக்கட்டும். ஆண்டவர் சொல்கிறாரு, விருப்பமும் செய்கையும் உனக்குள்ளே இருந்து என்ன செய்யுது, அந்த ஆற்றலாம் உனக்குள்ள கொடுத்துருக்கிறேன். அது உனக்குள்ள உருவாகும் போது அதை நான் இருந்து கூட இருந்து என்ன பண்றேன், நான் கட்டி எழுப்புகிறேங்கிறார், விளங்கலையா? அப்ப தயவு செஞ்சு உங்க மனதை என்ன பண்ணுங்க, நீங்க மாத்துங்க, சரி பண்ணுங்க. நீ என்ன ஆக விரும்புறீங்கிறது முதல்ல உங்க மனசுக்கு என்ன செய்யுங்க சொல்லுங்க. ஆமா, ரோமர் 8:6 படிங்களேன். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். ரெண்டு விதமான சிந்தையை குறித்து இங்கே பவுல் சொல்கிறார், ஒன்று மாம்ச சிந்தை, இன்னொன்று ஆவியின் சிந்தை. இந்த மாம்ச சிந்தை, மாம்சம் என்ன உங்களுக்கு உள்ளே இருக்கும்னா அது என்ன வெளியே கொண்டு ப்ரொடியூஸ் பண்ணும், மரணத்தை வெளியே கொண்டு வரும். உங்கள் வாழ்க்கை மரணமாக இருக்கு அப்படின்னா செத்து போயிடுவோனா சார், இல்லை மரணம்னா இது எல்லாமே வந்து எப்படின்னா ஓமையாக எழுதப்பட்டுள்ளது. ஒரு கவிதை எழுதணும், அவன் மூக்கை பற்றி கவிதை எழுதணும், என்ன சொல்லணும், என் மனைவியின் மூக்கு கிளி போன்றது, என் மனைவியின் கண் அப்படியே மீன் போன்ற கண்கள் அப்படின்னா அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க,
இங்கே என்ன இருக்குது? ஒரு மீன். இங்கே என்ன இருக்குது? அதை அவள் அழகானவள் அப்படிங்கிற காற்றுக்காக சொல்லப்படுகிற ஒரு உவமை. அப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, மரணம்னா செத்து போகிறதில்லை. மரணம்னா ஒரு ஒரு மரத்தை வேற பிடுங்கிட்டிங்கன்னா அந்த மரம் எப்படி இருக்கும்? வாடி போய் அது இனிமேல் வளராது, அதில் முன்னேற்றம் இருக்காது, அதில் செலு செழுப்பு இருக்காது, அது பூ பூக்காது, அது இனிமேல் என்ன செய்யாதுங்க? காய் கொடுக்காது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு தான் பேர் என்னங்க? மரணம். ஜீவன் அப்படின்னா அது அப்படியே செழிச்சு பூ பூத்து பார்க்குறக்கு எப்படி தெரியுதுங்க? எல்லாருடைய கவனத்தையும் அந்த பக்கம் இழுக்குது. இதுக்கு தான் பேர் என்னங்க? ஜீவன். அப்படியே சமாதானம், சந்தோஷமாக வாழ்க்கை வாழ்கிறது. இது ரெண்டு எங்கே இருக்கு? சத்தமாக சொல்லுங்க. உங்கள் மனசுக்குள்ளே இருக்குது. அது உங்கள் சிந்தை மாம்ச சிந்தையாக இருக்குமானால் அது வாடி வதங்கி தான் உங்கள் வாழ்க்கை இருக்குமா. ஆனால் உங்கள் சிந்தை ஆவியின் சிந்தையாக இருக்கும்னா அங்கே என்ன இருக்குங்க? செழிப்பு இருக்கு. ஜீவன் இருக்கிறனால அது செழிப்பாக இருக்கும், அது உயர்ந்திருக்கும். எல்லாரும் திரும்பி பார்க்கும்படியான ஒரு வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கையாக இருக்கும். ஆமென். அது என்னங்க மாம்ச சிந்தை ஆவிக்குரிய சிந்தைனா, உங்கள் பிரச்சனையவே நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் என்னங்க? மாம்ச சிந்தை. கர்த்தர் உங்களை குறித்து என்ன சிந்திக்கிறாருன்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? உங்களை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு? உங்களை குறித்து அவர் அவருடைய ஆசை என்ன, அவருடைய விருப்பம் என்னன்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் என்னங்க? ஆவிக்குரிய சிந்தை. நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றேன். நீங்க உங்க வாழ்க்கை குறித்து நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க பாருங்க, என்ன நினைக்கிறீங்க? நீங்க இப்ப என்ன இருக்குது? ஐயோ எனக்கு சுகர் 250 300 தாண்டிடுச்சு, ஐயோ என் இடுப்பு வலிக்குது, எலும்பு தேஞ்சு போச்சா, உள்ள கேன்சர் வந்துருச்சா தெரியலையே, எவ்வளவு நாளைக்கு உயிரோடு இருக்க போறேன்னு இருக்கிற வரைக்கும் கூழோ கஞ்சியோ என்ன செஞ்சிடணும்? குடிச்சிட்டு போயிடணுங்க. இதெல்லாம் தான் என்னங்க? மாம்ச சிந்தை. நான் முதிர் வயதிலும் கனி கொடுத்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பேன், இது ஆவியின் சிந்தை. நான் போகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் வருகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். நான் எதை செய்கிறோனோ அதையெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். தோல்வி என்பது எனக்கு இல்லை. இது என்ன சிந்திங்க? ஆவியின் சிந்தை. இந்த ஆவியின் சிந்தை உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் செழித்து செழித்து ஜீவனோடு சமாதானத்தோடு வாழ்ந்து கொண்டே இருப்பீர்கள். அதை விட்டு விட்டு நீங்கள் உங்கள் பிரச்சனையவே சிந்திச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மரணத்தின் காரியங்கள் தான் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். இனி எதை சிந்திக்க போறீங்க? ஆவியின் சிந்தைனா என்ன? உங்களை கடவுள் என்னவா மாற்ற விரும்புகிறார், உங்கள் பிள்ளையை குறித்து நீங்கள் ஜோதி என்ன எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கடவுள் உங்களை என்ன வாக்க விரும்புகிறாரு? என்ன எல்லாம் பிச்சைக்காரனா நடுத்தரல் நிறுத்த விரும்புகிறாருங்க, அப்படியா சொல்லுங்க. இல்லைங்க, நான் சொன்னேன் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு, கொடுக்கிறவராக இருக்கிறார், உங்களையும் கொடுக்கிறவராய். சொல்லுங்க, நான் யார்? நான் வாங்குறவில்லை, அதான் சொன்னார், நீயோ கடன் வாங்குவதில்லை, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு ஒருவேளை நீ கடன் வாங்கிட்டு கடன்காரனுக்கு பதில் சொல்ல முடியாமல் இருந்துட்டு இருக்கலாம், ஒரு காலம் வரப்போகிறது நீ கொடுக்கிறவனாய் மாறப்போகிறாய். ஐயா இந்த இடத்துல நின்று நான் மாம்சத்தில் பேசலை, தேவ ஆவியான உணர்வோடு சொல்கிறேன், நீ கொடுக்கிறவன் அந்த சபை மாறப்போகுது. ஆமென். ஹல்லேலூயா. நாம் எழுந்து நிற்போமா?